வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 30 நிமிட வெரைட்டி டிஃபன் வீடியோ ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஆக்சுவலாக அந்த வீடியோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 30 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு 2 வகையான டிஃபனும் அதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8, நம்ம மேக்ஸிமம் 8:30 இது முடிக்கணும். இன்றைக்கி என்ன வந்து மெனு, அதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய உப்மா. அதுக்கு வரகு வந்து கிட்டத்தட்ட நல்லா களைஞ்சிட்டு அரிச்சிட்டு ஒரு 30 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. ஏன்னா ஊற வைக்கிற விஷயங்களாம் நம்ம சும்மா தண்ணி விட்டு அப்படியே ஊற வச்சா போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு 30 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தோசை. கோதுமை தோசைக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதை விட்டாச்சு. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம உப்புமாவுக்கு தேவையான பெரிய வெங்காயம், தக்காளி, நார்மலாக அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நம்ம தாளிக்கும் போது பார்த்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கரில் வந்து நம்ம சேர்த்துருவோம். 1 பங்கு வரகுக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி கொதிக்கும் போது ஊற வச்சு அந்த வரகை வந்து தண்ணி வடித்து சேர்த்து சிம்மில் கரெக்டாக 1-10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கு ரெண்டுத்துக்குமே நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. ஸோ இந்த 1 மூடி தேங்காவை நல்லா கீணி அது கூட பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சுப்போம். தண்ணி கொதிச்சிருச்சு, வடித்து வரகை போட்டாச்சு தண்ணியை வடிச்சுட்டு. ஸோ இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வரகுக்கு பதிலாக சாமை, குதிரைவாளி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், தென்னை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சவுண்டு வந்த உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சுக்குவோம். எனக்கு என்ன சவுண்டு வரல. ஸோ வர ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம், 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்து ஆஃப் பண்ணி தானாகவே ப்ரெஷர் போகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கோதுமை மாவில் உப்பு சேர்த்து அந்த தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே இடையில இடையில கலக்கி விட்டுட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த கட்டி இல்லாமல் வந்து அப்படியே கரைஞ்சிடணும். அது இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து கட்டி இல்லாமல் அது தானாக அப்படியே ரெடி ஆகிடும். இங்கே வந்து தேங்காவை கீணி பச்சை மிளகாவுக்கு பதிலாக வரமிளகாவும் பெருங்காயம், உப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தாச்சு. இதையும் சட்னியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து உப்புமாவுக்கு தேவையான பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நறுக்கிடுவோம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து வரகு வச்சுருந்த குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. அது அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் ஒரு 4-5 டீஸ்பூன் விட்டு, கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா இப்போ என்ன பண்ணியாச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அப்படியே அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம இதெல்லாம் வதங்குறதுக்குள்ளே இது தானாகவே வந்து ப்ரெஷரும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த குக்கரை இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லை போட்டோம் அப்படின்னா நமக்கு கோதுமை தோசை வாக்குறதுக்கு ரெடி ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே கட்டி எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் முடித்து நமக்கு தேவையான அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த சென்ஸ், நீங்கள் நான் சொன்ன அந்த 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா தானாகவே இந்த அளவு வந்துடும். நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா சரியாக நல்லா இருக்காது தோசை. அதே மாதிரி கம்மியாக விட்டாலும் வாக்க வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னடா இதுன்னு உங்களுக்கு நினைக்க தோணும். இது வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன், கருப்பு கவுனி மாவு, நார்மல் ஒயிட் ரைஸ் மாவு, இட்லி மாவு. ஸோ அது புளிக்கிறதுக்காக இப்போ தான் அரைச்சி எல்லாம் ஒழித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே ப்ரெஷரும் போயிடுச்சு. வரகு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்குரிய அந்த தன்மையில் வந்திருக்கும். உங்களுக்கு ரொம்பலாம் ஒன்றும் ஒட்டலை குக்கரோட அடிபாகத்தில். இதை அப்படியே அதில் வந்து கலந்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேக வைக்கும் போதே ஆக்சுவலாக வந்து லைட்டாக ஒரு மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வேக வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே வந்து உங்களுக்கு உதிரூதியாக கிடச்சிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கிளறிடலாம். ஸோ இந்த குக்கரை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளோதான் காலியாயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நான் அரிசியையும் சட்னியையும் வந்து அரைச்சாச்சு. இதுக்கு வந்து தாளிதை மட்டும் செஞ்சால் போகிறோம்.
இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை தோசையை வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்குது வரகு, அதனால் ரொம்ப அப்படியே கலரணும் அப்படின்னா மசிய ஆரம்பிச்சிடும். மெதுவாக அப்படியே ஜென்டிலாக கலரலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது உதிர உதிர ஆகும். உடம்புக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது. அந்த சிறுதானியம் வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டு குறைக்கக்கூடிய ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சுகர்லேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் ஏதோ ஒரு வடிவத்தில் மத்தியான சாப்பாடோ, காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டோ, நைட்டு டின்னரோ எப்போயோ வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டயட்டில். ஸோ இப்போ வந்து அடுத்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சூடாக வேணும் அப்படின்னு தேவையில்லாதவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதே வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியாக பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ அது அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயோ வெண்ணெயோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து நல்லெண்ணெயோ எது வேணாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ அதை விட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி கோதுமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கிறத விட இடையில இடையில இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அது போக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ இப்போ அதை வந்து எண்ணெய் விட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். சட்னியையும் தாளிச்சாச்சு. அப்படியே நம்ம வந்து கோதுமை தோசையையும் எடுத்துருவோம். உப்புமாவை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே ரெடி பண்ணாலும் எனக்கு ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் டோட்டலாகவே இந்த தோசை எல்லாத்தையுமே வாத்து முடிச்சிடலாம். ஸோ அருமையான, டேஸ்டியான, பயங்கர ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபீஸ், ரெண்டு வகையான டிஃபன் ரெசிபீஸ் சைட் டிஷ்ஷோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.